ரகசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்பதை நாட்டுக்கு உணர்த்தி வாழ்நாள் முழுவதும் தேசியத்திற்காகவும் தெய்வீகத்திற்காகவும் வாழ்ந்து மறைந்து நம் உள்ளங்களிலே என்றும் நீக்கவர நடந்திருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். தேவரையா அவர்கள், நேதாஜி அவர்கள் வெள்ளைக்கார ஆதிக்கத்துக்கு எதிராக அவர்கள் அந்த கொடுமையை எதிர்க்க வேண்டும் என்ற வகையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஒரு விடுதலைக்காக இந்திய தேசிய படை உருவாக்கிய போது அந்த இந்திய தேசிய படைக்காக ஆட்களை திரட்டி அந்த தேசிய படைக்கு அனுப்பி சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டு மறைந்த அருபெரும் தலைவர் நம்முடைய பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள். எனவேதான் அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், தலைசிறந்த பேச்சாளர். அது மட்டுமல்லாமல் அவருடைய அந்த புகழ் என்றென்றும் இந்த உலகத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பசுமன் ஐயா அவர்களுக்கு முழு உருவ திருவுருவச்சிலை நிறுவியது மட்டுமில்லாமல் பசுமொன்னிலே தங்க கவசம் கூட 2014 அவர்களுக்கு வந்து அணிவித்து அந்த அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் பசுமொன்னிலே இன்றைக்கு அந்த குரு பூஜையிலே கலந்து கொண்டு இன்றைக்கு தேவராயாவுடைய புகழ் இன்றைக்கு சிறப்பித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு அவருடைய 111வது பிறந்த தினம். இந்த பிறந்த தினத்திலே அரசு விழாவாக இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியோடு தமிழ்நாடு அரசு அம்மாவுடைய அரசு அவருடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஒருத்தர சொல்லுங்க. இடைத்தேர்தல் குறித்து முடிவு செய்ய வேண்டியது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அல்ல. முடிவு செய்யப்பட வேண்டியது உங்க எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சு கேக்குறீங்க. இந்திய தேர்தல் ஆணையம் தான் வந்து முடிவு செய்யும். எனவே இது எங்களை பொறுத்தவரை வந்து மக்களோடு நாங்கள் என்றைக்கும் இருக்கின்ற நிலையில வந்து எப்போது தேர்தல் வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எனவே தேர்தலை பொறுத்தவரை வந்து ஒரு பொறுப்பாளர் நியமன் என்பது தொன்று தொட்டு காலமாக அம்மா காலத்திலிருந்து ஒரு தேர்தல் வந்து வருகின்ற ஒரு அந்த ஒரு எதிர்பார்ப்போடு பொறுப்பாளர் நியமிப்பது என்பது வழக்கம். ஏன்னா அந்த அடிப்படையில் வந்து பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. யாரு அவரு? அவர் டிடிவி தினகரன் பொறுத்தவரை ஒரு மண் குதிரை. அவரை நம்பி ஆத்துல இறங்குற பாவம் 18 MLAக்கள் இன்றைக்கு வந்து பரிதாப நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற நிலையை நாங்கள் எல்லாம் உண்மையிலேயே வந்து மிகவும் வருத்தப்படுகின்றோம். எனவே அவரை பொறுத்தவரை வந்து திருநெல்வேலி அல்வா வந்து இவங்களெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து அவரை பொறுத்தவரை வந்து இனிமே வந்து ஒரு எடுபடா தமிழ்நாடு அரசியலில் ஒரு எடுபடாத ஒரு நபராகத்தான் இன்றைக்கு வந்து தினகரன் இருக்கின்றார். எனவே அவரை பற்றி நாங்கள் வந்து எந்த விதத்திலும் கவலை கொள்வதாக இல்லை. ஏற்கனவே வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 3 முறை, அதாவது இந்த பொதுவாகவே இந்த காய்ச்சல் வந்து முழுமைய அளவுக்கு வந்து கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற வகையில் வந்து பல்வேறு கூட்டங்கள் நடத்திருக்கிறார்கள். போதுமான அளவுக்கு வந்து எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் மருந்துகளும் எல்லா மருத்துவமனையில் இருக்கின்றது. எனவே அது குறித்து மக்கள் வந்து அச்சப்பட தேவையில்லை. அப்படி இல்லை, அதாவது பேரஞ்சரண்ணா அவர்கள் வந்து சொல்வார்கள், அதாவது மன்னிப்போம் மறப்போம், மன்னிப்போம் மறப்போம். அந்த நம்முடைய அண்ணாவுடைய அந்த கொள்கையை தாங்கித்தான் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எனவே அந்த வழியில் வந்து மன்னிப்போம் மறப்போம் என்ற வகையில் வந்து கடந்தது கடந்தையாக இருக்கட்டும், இனி நடந்தவை நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். எனவே இதுதான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பிரின்சிபல். இல்லை, எங்களை பொறுத்தவரை வந்து அந்த குடும்பத்தை தவிர வேறு யார் வந்தாலும் நிச்சயமாக வந்து கட்சி வந்து அவர்களை சேர்த்துக் கொள்வது குறித்து முடிவு செய்யும். மதுரை விமான நிலையம்
இதை பொறுத்தவரை வந்து ஒரு கொள்கை முடிவு, இது குறித்து வந்து அரசு வந்து முடிவு செய்யும்.